السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கேள்வி தொழுகை சம்பந்தமாக. அதாவது, ஒரு நபருக்கு குறிப்பிட்ட ஒரு சில சூறாக்கள் அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஒரு சூரா, ரெண்டே ரெண்டு சூரா தான் குர்ஆனில் பாடமாக இருக்குது. அப்படிப்பட்டவர் அவர் தொழுகிற நேரமெல்லாம் அந்த ரெண்டு சூறாவையும் ஓதிக்கொண்டு தொழலாமா? அதில் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் நாம் அதிகமாக உலகத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று குர்ஆன். ஏனென்றால் ஃபஇன்ன அஸ்தக கலாமி கலாமுல்லா, பேச்சில் சிறந்தது உண்மை மிக்கது அல்லாஹ்வுடைய பேச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்ரோ குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபி அலி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமையில் அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். இக்ரோ ஜஹ்ராவேன், சூரா பக்கராவை ஆல இம்ரானை ஓதுங்கள், நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும், உங்களுக்கு நிழல் தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீடுகளுக்கு சூரா பக்கராவை ஓதுங்கள், உங்களுக்கு வீடுகளில் சைத்தம் வர மாட்டான், வரக்கு தினங்கும். இப்படி ஏராளமான செய்திகள் குர்ஆனை பற்றி இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னால், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் பாடம் இல்லையோ அது பாலடைந்த வீடு என்றார்கள். அப்போ எனவே நமக்கு குர்ஆன் பாடம் இருக்கணும் என்பது ஒரு நிர்பந்தமான, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு விடயம், ஒரு நிர்பந்த விடயம்தான். முஸ்லீமாக வந்துவிட்டால் அவனுக்கு இஸ்லாம் நிறைய நிர்பந்தத்தை கொடுக்கும். ஹராம் ஹலால் பேணுதல் எல்லாத்தையும் நிர்பந்தம் கொடுக்கும். அதில் குர்ஆனை பாடமாக்குதல் என்பதும் ஒரு நிர்பந்தம்தான். ஏனென்றால் பாடமாக்கியாகத்தான் வேண்டும். ஒரு முஸ்லீம் என்பவன் தன்னை முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதற்கும் தான் ஒரு முஸ்லீம் தான் என்பதற்கும் ஐவேளை தொழுகை கட்டாயம். அப்போ ஐவேளை தொழுகைக்கு அதன் அவுராதுகள், அதனுடைய செயல்முறையெல்லாம் கட்டாயம் அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி கபூரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அல்லாஹ்வை இஸ்லாத்தை பற்றியும் நபியை பற்றியும் தான் கேட்கப்படும். அப்போ எனவே குர்ஆன் என்பது நம்முடைய உயிர் நாடு, எப்படி நமக்கு உயிர் வாழ்வதற்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் திருமறை குர்ஆன் என்பது. என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஆழமாக தன் மனதில் பதிவு செஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ புதுசாக இஸ்லாத்தை வந்திருக்கிறார், அல்லது வயசு போயிட்டது, அவங்களுக்கு ஒரே ரசூலாக தான் பாடம் இருக்குது. நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் மார்க்கத்தை பற்றி தெளிவோ அல்லது மார்க்கத்தை பற்றிய உணர்ச்சியோ மக்கள் ஊட்டப்படாமல் தாந்தோண்டித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்லி குர்ஆன் சுன்னாவை சொன்னதுக்கு பிறகு இப்போது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். எங்களுக்கு ஒரு சூரா தானே தெரியும், அடுத்த சூறாக்கள் தெரியாது என்று கவலைப்படுகிறார்கள். இப்போ ஒரே ஒரு சூரா தான் தெரியும், சூரா ஃபாத்திஹாவோடு குல்ஹு அல்லா வஹத் என்ற சூரா தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வேறு குலா பின்னா குலா குல்யா ஏதோ ஒரு சூரா தெரிந்தால் இப்போ இவர் இந்த ரெண்டையும் ஓதிக்கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டலாமான தாராளமாக முடியும். அதில் எந்த மாற்றுக்கருத்து இஸ்லாத்தில் கிடையாது. ஒரே தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு சூறாவை தொடர்ந்து ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட ஒரு காட்சியும் இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் என்னென்னா, புகாரியில் 6940 செய்தி, முஸ்லீமில் 813 செய்தி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா அறிக்கிறாங்க, பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்தன், ரசூலா ஒரு படையை அனுப்புகிறார்கள், வக்கான யக்ரௌலி அஸ்ஹாபிஹி ஃபி ஸலாத்திஹிம் ஃபயுஹ்தமி பிகுல்ஹு அல்லாஹ் வஹத். அப்போ அதில் லீடர் என்ன செய்யறான்னு சொன்னால், அவருடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் தொழுகை சூர் அந்த 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 ரக்காத்துடைய தொழுகையினுடைய கிராத்தை முடிக்கின்ற பொழுது குல்ஹு அல்லாஹ் வஹதை ஓதித்தான் அந்த சூர் அந்த 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 தொழுகையுடைய கிராத்தை முடிப்பார். வக்கான யக்ரௌலி அஸ்ஹாபிஹி ஃபி ஸலாத்திஹிம் ஃபயுஹ்தம், அவர் முடிக்கின்ற பொழுதும் குல்ஹு அல்லாஹ் வஹத், குல்ஹு அல்லாஹ் வஹத் ஓதித்தான் முடிப்பார். பலம்மா ரஜாவு தக்கரு தாலிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ திரும்பி வந்தபோது ரசூலுல்லாஹ் இதை வந்து சொல்கிறாங்க, இவர் எப்பயுமே குல்ஹுவல்லாஹ் ஓதிட்டே இருந்தார். அப்போ ஃபக்கால், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சலூஹு ஐ ஷெயின் எஸ்னவு தாலி, ஏன் இப்படி செஞ்சால் நீங்களே போய் இது கேளுங்க அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. ஃபசாலு, அவள் மக்கள்லாம் கேட்டாங்க. ஃபக்கால், அந்த மனிதர் சொல்கிறாள், லி அன்னஹா சிபத்து ரஹ்மான், இதில் ரஹ்மானுடைய சிபத்துகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. வானா உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை ஓதுவதை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்றார். ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஹ்பிருஹு அன்னல்லாஹ யுஹிப்பு, அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரே சூறாவை
ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதக்கூடிய ஓதினார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். இது வெறுக்கத்தக்கதோ அல்லது ஓதக்கூடாது என்று ரசூலா சொல்லு என்ன நோக்கம்னு பார்க்க சொல்லுங்க. இப்போ அவருக்கு நோக்கம் அந்த சூரா நேசித்தார், அல்லாஹ் இப்போ சொல்லப்பட்டது ரொம்ப ஆசை கொண்டார். நமக்குடைய நம்ம நோக்கம் பாடம் இல்லை. அப்போ அங்கு பாடம் இருந்தாலும் நேசம் என்ற ஒரு வெளிப்பாட்டின் காரணமாக ஓதியதாலே ரசூல் ஆதரித்தார் என்றால், பாடம் இல்லை என்று வருகின்ற பொழுது நம்முடைய இயலாமை மிம்பாபியோலா அதுக்கே அனுமதி என்றால் இதுக்கு மிம்பாபியோலா அனுமதி தாராளமாக கிடைக்கும். தாராளமாக என்ன செய்யலாம், ஓதலாம். அதில் எந்த ஒரு தடையும் மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. தொழுகை கூடும், தொழுகை தாராளமாக கூடும். ஆனால் அது இயன்ற வரை என்ன செய்யட்டும், வேறு வேறு சூராக்களை பாடமாகி கொண்டால் அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.